ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராக்னி கணேசன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு நடிகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் நடிகர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு பிரபலமான இயக்குனரும் கூட. அவர் தான் நம்ம அனுமோகன். இவர் ஒரு காமெடி நடிகர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இவர் பிரபலமான இயக்குனரும் கூட. அனுமோகன் யாருன்னு கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படையப்பா படத்தில் ஒரே ஒரு டைலாக் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையே கேள்வி கேட்டவர். அவரை பார்த்தா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே அந்த கேள்வியை கேட்கணும் தான் தோணும். அந்த பாம்பு புத்துக்களை கைவிட்டிங்களே, பாம்பு உங்களை கடிக்கலையான்னு. இந்த ஒரே ஒரு டைலாக் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் அனுமோகன். இவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனரும் கூட. ஒரு நிமிஷம்க்கா, நானும் பல வருஷமா கேட்டே இருக்கேனுங்க, இந்த பாம்பு புத்துக்களை கைவிட்ட கடிச்சிடாதுங்களாக்கு. நடிகர் அனுமோகன் அவர்களை பல திரைப்படங்களில் நம்ம காமெடி நடிகராக பார்த்துருப்போம். ஆனால் அவர் ஒரு சில திரைப்படங்களை இயக்கியிருக்காரு, ஒரு சில திரைப்படங்களில் வசனகர்த்தாவாகவும் இருந்திருக்காரு. அப்படி அவர் இயக்கின திரைப்படங்கள் என்னென்ன, அதில் எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றி பெற்றதுன்றது தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். முதல் முதல்ல 1987 இது ஒரு தொடர்கதை அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனார். இந்த திரைப்படத்தில் மோகன், அமலா, ரேகா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் இவருக்கு ஒரு வெற்றி திரைப்படமாகவே அமைஞ்சது. அடுத்து 1989 நினைவு சின்னம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்குனாங்க. இந்த திரைப்படத்தில் பிரபு, முரளி, ராதிகா இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு கிராம பின்னணியில் நடக்கிற ஆக்ஷன் ட்ராமா, அதனால இந்த திரைப்படம் கிராமப்புறங்களில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துச்சு. அடுத்து 1994 மேட்டுப்பட்டு மிராஸ் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்குனாரு. இந்த திரைப்படத்துல அர்ஜுன், சிவகுமார், ராதிகா இவங்க எல்லாமே நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறல. அடுத்து 1999 நம்ம மக்கள் நாயகன் அவர்களை வச்சு, அதாவது ராமராஜ் அவர்களை வச்சு அண்ணன் என்ற திரைப்படத்தை இயக்குனாங்க. இந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. அதனால இயக்கத்தை விட்டுட்டு நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு அனுமோகன். அதுக்கப்புறம் நிறைய திரைப்படங்கள்ல ஒரு நடிகரா அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சது. இப்படி இவர் நடிப்புல கவனம் செலுத்தினதுனால இன்னுமே நிறைய திரைப்படங்கள்ல இவர் ஒரு காமெடி நடிகரா நம்ம எல்லாராலுமே ரசிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இவர் இரண்டு திரைப்படங்களுக்கு வசனமும் எழுதியிருக்காரு. அது என்னன்னா 1992 பங்காளி என்ற திரைப்படத்துக்கும், 1995 மாமன் மகள் என்ற திரைப்படத்துக்கும் வசனம் எழுதியிருக்காரு. நடிக்கிறது மட்டும் இல்லாம இயக்குனராகவும் வசனகர்த்தாவாகவும் பல இடங்கள்ல வளம் வந்திருக்காரு நம்ம அனுமோகன் அவர்கள். இந்த உடம்புக்கு எந்த பாம்பு விஷமும் ஏறாது. பெரிய பாம்புன்னு வரப்போதே பாத்துங்க. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.